ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேர்ட்ஸ் அண்ட் டெக்னிக்கல். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காக்கட்டூ பேர்ட்ஸ். இந்த பேர்டோட ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் இந்த வீடியோஸ் போட சொல்லி, அதான் மேக் பண்ணி போடுறேன். எங்கள் சேனலுக்கு வந்து யாரா புதுசாக வந்திருந்தீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சின்ன லைக் ஒன்று பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காக்கட்டூ பேர்ட்ஸில் வந்து 21 வகை வெரைட்டி இருக்குது. இப்போ கடைகள் வந்து ஒரு 3-4 வெரைட்டி தான் வச்சுருக்காங்க, மற்றதெல்லாம் ரேர் வெரைட்டிஸ், இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல. இந்த காக்கட்டூ பேர்ட்ஸோட ஆர்ஜின் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா. இந்த பறவை வந்து பெரும்பாலும் காடுங்களில் தான் வந்து இருக்கும். காட்டில் வந்து மரப்பொந்துங்களில் வந்து கூடு கட்டி இந்த பறவை வாழும். பெரும்பாலும் இந்த பறவை வந்து கூட்டிற்காக தான் வந்து சண்டை போடக்கூடியது. இப்போ நிறைய பேர் இந்த பறவை வீடுகளில் செல்லப்பிராணியாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒயிட் கலர் பறவை தான் இப்போ நிறைய பேர் இதை வீடுகளில் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பறவையோட நீளம் வந்து தலையிலேருந்து வாழ் வர 12 இன்ச்சஸ்லேருந்து 24 இன்ச்சஸ் வரை இருக்கும். எடை வந்து 300 கிராம்லேருந்து 800 கிராம் வரை இருக்கும். இந்த பறவையோட ஆயுள் காலம் வந்து 40 வருஷம். நம்ம எந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த பறவையோட ஆயுட் காலமும் நீடிக்கும். இந்த பேர்டுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு, நட்ஸு எல்லாமே கொடுக்கலாம். சன்ஃப்ளவர் சீட்ஸ்லாம் விரும்பி சாப்பிடும். இதை தவிர முந்திரி, பிஸ்தா, பாதாம் எல்லாமே சாப்பிடும். இந்த பேர்டுலாம் சிங்கிளாக வாங்கினீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சொல்லுவாங்க. பேரா வாங்கினா 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் சொல்லுவாங்க. சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேர்டோட ப்ரைஸும் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த பேர்டை நம்ம சிங்கிளாகவும் வளர்க்கலாம், பேராவும் வளர்க்கலாம். இந்த பேர்டுக்கு வந்து கேஜ் சைஸ் வந்து எப்பவுமே பெருசாக கொடுக்கணும். கேஜில் வந்து எப்பவுமே நிறைய டாய்ஸ்லாம் வைங்க. இந்த பேர்டு வந்து பிறந்து 4-5 வருஷம் கழித்து தான் அடல்ட் ஸ்டேஜுக்கே வரும். அப்போ தான் நம்ம இந்த பறவை வந்து ப்ரீடிங் செட்டப் போடணும். இந்த பேர்டு 3 எக் வரைக்கும் வைக்கும். கேஜில் வந்து கட்டில் ஃபிஷ் போன், மினரல் பிளாக் இதெல்லாம் வைங்க. ஏன்னா அதில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. அப்போ தான் உங்கள் பேர்டு வந்து ஹெல்த்தியான எக் வைக்கும். 28 நாள் வரை இந்த பேர்டு தன்னோட முட்டையை வந்து அடைக்காக்கும். ஆண் பெண் ரெண்டுமே அடைக்காக்கும். இந்த பேர்டுக்கு வந்து மேலன் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்கும். இப்போ வந்து கடைங்களில் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாமே அவங்களே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த பறவை வந்து நம்மக்கிட்ட நல்லாவே பழகும், பேசுங்க. இந்த பறவைக்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாகவே நம்மக்கிட்ட வந்து பழக ஆரம்பிச்சிடும். இந்த பேர்டுக்கு ஹெல்த்தியான ஃபுட்லாம் கடைங்களில் உங்களுக்கு வந்து ஈஸியாகவே கிடைக்கும். இந்த பேர்டை பற்றி ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுட்டு பிறகு நீ வளர்க்க ஆரம்பிங்க. ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லி. இந்த பறவைக்கு கேஜ் எங்கே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, குளத்தூரில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனா ஆன்லைன்லேயும் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. குளத்தூரில் கேஜஸ்லாம் விற்கிற கடை ஒன்று இருக்குது. அந்த கடையோட லிங்க்கு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த பேர்டுக்கு என்ன மாதிரியான டிசீஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, டைஜஷன் ப்ராப்ளம், ஃபெதர் பிளக்கிங் ப்ராப்ளம். கேஜில் வந்து சுத்தமான தண்ணி எப்பவுமே வைங்க. டெய்லி வந்து வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணி வைங்க. இது மாதிரி வச்சாலே உங்கள் பேர்டுக்கு எந்த டிசீஸும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.